சென்னையில பிளாட் தேடுறீங்களா? ஸ்பேஸ் பை டாட் இன்ல சர்ச் பண்ணுங்க. பிளாட்ஸ்க்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வெப் போர்ட்டல் ஸ்பேஸ் பை டாட் இன். இஃப் யூ கைஸ் ஆர் நாட் சப்ஸ்கிரைப் அண்ட் யூ ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ, சப்ஸ்கிரைப் டு இந்தியா கிளிட்ஸ். பெல் ஐகான் இருக்கும், அது டிங் டிங் டிங், சப்ஸ்கிரைப். ஊரெல்லாம் குசும்பு இவர் தான், இவர் வந்து கொளுத்தி போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அவர்களை சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆஃப் லேட் யார சொன்னாங்கன்னா பாலாஜியை சொன்னாங்க. ஆனா நிஜமாவே இந்த கொளுத்தி போடுறது குசும்பு இதெல்லாம் வந்து பிக் பாஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா டெய்லி ஒரு பிரச்சனையை கொளுத்தி அப்படி போடுறாரு, அவர் வந்து எப்படி வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா அப்படி உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காரு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கும் ஒரு டாஸ்க், அதுவும் சூப்பரான ஒரு டாஸ்க் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க, கால் சென்டர். இது ஆல்ரெடி நிறைய சீசன்ஸ்ல நடந்திருக்கு, நிறைய ஊர்களில் நடந்திருக்கு இல்லையா. சோ அந்த ஒரு கால் சென்டர் கான்செப்டை தான் வந்து இன்னைக்கு பிக் பாஸ்ல நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சில பேர் வந்து கால் சென்டர்ல வேலை பார்க்கற எம்ப்ளாயிஸா மாறுவாங்க, சில பேர் வந்து கஸ்டமர்ஸா இந்த பக்கம் இருப்பாங்க. கஸ்டமர்ஸ் எல்லாமே பிக் பாஸோட கன்ஃபர்ஷன் ரூம்ல உட்காந்துட்டு கால் சென்டர்ல வேலை பார்க்கறவங்க கிட்ட ஒரு ஸ்ட்ரைட்டான க்வெஸ்சன் கேட்பாங்க, அதுக்கு அவங்க ஸ்ட்ரைட்டா பதில் சொல்லணும். இதுதான் கான்செப்ட். பாக்குற வரைக்குமே நம்மளுக்கு இந்த ப்ரோமோல யார் யாரெல்லாம் கால் சென்டர்ல இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செட்டு செட்டா பிரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு குரூப்பா பிரிஞ்சு ஒரு குரூப் ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயிஸா ஒர்க் பண்ணுவாங்க கால் சென்டர்ல, இன்னொரு குரூப் வந்து அதுக்கு கஸ்டமர்ஸா இருப்பாங்க, அதே மாதிரி வைஸ் வர்சா அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப நம்மளுக்கு ப்ரோமோல காமிச்ச வரைக்கும் யார் யார் இருக்க மாதிரி இருந்ததுன்னா, சம்யுக்தா, பாலாஜி, ரமேஷ் இவங்க மூணு பேருமே கால் சென்டர்ல இருக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் இந்த பக்கம் கஸ்டமரா வந்து ஃபர்ஸ்ட் அர்ச்சனா அவர்கள் ஒரு க்வெஸ்சனை வந்து பாலாஜி கிட்ட கேட்கறாங்க. என்னன்னா பாலாஜி அடிக்கடி சொல்ற விஷயம்லாம், இவங்க வந்து ஒரு குரூப்பை வந்து கையில வச்சிருக்காங்க, அந்த குரூப்ல இருக்கவங்க யாருமே இவங்களுக்கு அகைன்ஸ்டா ஓட் பண்ண மாட்டாங்க, நாமினேட் பண்ண மாட்டாங்க, மித்தவங்க எல்லாரையும் காலி பண்ணிட்டு அந்த குரூப் ஃபேமிலியா உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ளேயே விளையாட ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜி அடிக்கடி சொல்றாரு. அது நிறைய பேர் இந்த ஃபேமிலியில வந்து சொல்றதையும் நம்ம பாக்குறோம் பிக் பாஸ் ஃபேமிலியில. பட் இப்போ அதை வந்து ஸ்ட்ரைட்டாவே அர்ச்சனா வந்து பாலாஜி கிட்ட கேக்குறாங்க, நான் யார யாரெல்லாம் வச்சு விளையாடுறேன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாலாஜியும் அதுக்கேத்த மாதிரி சோம், கேபி அண்ட் ரியோ அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்றாரு. ஜென்ரலா வந்து நம்ம மீம்ஸ் எல்லாம் பார்க்கும் போதே நம்மளுக்கே இந்த விஷயம் எல்லாம் வந்து நிறைய பாக்குறோம், மக்கள் கருத்து எல்லாம் பார்க்கும் போதும் கூட சில பேர் எல்லாம் இதுதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் கேபி இதுல வந்து வந்ததுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதனால தானோ நேத்து எபிசோட்ல வந்து கேபி சோம் சொன்னாரோ அப்படின்னு கூட தோணுது இல்லையா. சோ எஸ் எதா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு பிரச்சனை பஞ்சாயத்து காத்துக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சோ ஃபைனலா இது உங்களுக்கான க்வெஸ்சன், அர்ச்சனா நிஜமாவே வந்து என்ன மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட், அப்படி நிஜமாவே பாலாஜி சொன்ன மாதிரியான கருத்து உங்க மனசுலயும் இருந்ததுன்னா யார் யாரெல்லாம் அர்ச்சனாவோட ஃபேமிலியா அது அப்படியே கும்பலா வந்து கேங்கா இருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் அர்ச்சனா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு ஷேர் பண்ணுங்க.